நண்பர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலும் தமிழக மக்களின் நலனுக்காக அரசு எடுத்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து உங்களிடையே பேசுவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மக்களின் இன்றியமையாத தேவைகளில் ஒன்றான வீட்டு வசதி என்பது அடிப்படை தேவை மட்டும் அல்லாது சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் ஒரு முக்கிய அம்சமாகும். எனவே நமது அரசு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு என்ற அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றிட அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டு நகரங்களுக்கு குடிபெயரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அத்துடன் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப வீடுகளை அமைத்து கொள்ளும் தேவையும் ஆவலும் மக்களிடம் அதிகரித்து வருகின்றபடியால் அனைத்து தரப்பினருக்கும் தேவையான வீட்டு வசதியை அளிப்பதற்கு அரசு பல்வேறு வகையான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்களின் வீட்டு வசதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டமும் நடைமுறையில் உள்ளது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு வாடகை வீட்டு வசதியும் அரசால் செய்யப்பட்டு வருகின்றது. தற்காலத்தில் பல்வேறு பொதுத்துறை நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வீடு கட்டவும் இருக்கின்ற வீடுகளை புதுப்பித்து கொள்ளவும் கடன்களை வழங்குகின்றன. எலிவலை ஆனாலும் தனிவலை தேவை என்று மக்கள் எண்ணிய காலம் தற்போது மாறிக்கொண்டு வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. தனியாக ஒவ்வொருவரும் வீடுகளை கட்டுவது மிக அபரிமிதமான பொருள் செலவை ஏற்படுத்துவதாக உள்ளது. இது தவிர பாதுகாப்பின்மையும் மற்றொரு காரணமாகும். மக்கள் தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயற்கையில் உருவான நிலம் மட்டும் எந்தவிதமான மாற்றமுமின்றி அப்படியே இருக்கிறது. இதில் மனிதன் உயிர் வாழ அத்தியாவசிய தேவையான வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியை வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பகுதி நிலம் காடுகளாக இருக்கின்றது. ஒரு பகுதி நிலம் தோட்டங்கள் மற்றும் தோப்புகளாக மாறிவிடுகிறது. எதற்குமே பயன்படாத நிலத்தடி நீர் வசதியே இல்லாத பகுதிகள் வறண்ட நிலங்களாக இருக்கின்றன. இவை போக மீதம் உள்ள இடத்தில்தான் மனிதன் வீடு கட்டி குடியிருக்க வேண்டியிருக்கின்றது. எனவே வீட்டு வசதிக்கான நிலப்பரப்பு தேவையை விட மிகவும் குறைவாக இருப்பதால் காடுகளையும் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து வீட்டு மனைகளாக மாற்றிடும் போக்கு அதிகரித்து உள்ளது. இது மனித இனத்திற்கே பாதகமான ஒரு போக்கு என்பதை அனைவரும் உணர வேண்டும். இயற்கை செல்வங்கள் அழிக்கப்படுவதால் மனிதனுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். சுவாசிக்க சுத்தமான காற்றும் குடிக்க நீரும் கிடைக்காது. கால்நடைகள் தீவனமின்றி நீரின்றி அழிந்துவிடும். இவற்றையெல்லாம் ஓரளவு உணர்ந்தே மனிதர்களில் பெரும்பாலானோர்
தனி வீட்டில் வசிப்பதே சிறப்பு என்ற எண்ணத்தை கைவிட்டு அடுக்குமாடி வீடுகளை கட்டத் தொடங்கினர். மன்னர் குடியிலிருக்கும் பாமணி உர ஆலை பொது மேலாளர் திரு கணேசன், கோமல் தேரடி தெருவில் உள்ள தேவி கூட்டமைப்பின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், எங்கள் தொழிற்சாலையில் இருந்து தங்களுக்கு அனுப்பிய 400 மூட்டைகள் யூரியா உரம் தங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் என நம்புகிறோம். அவை வந்து சேர்ந்ததற்கான ஒப்புதல் கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைப்பதுடன் விவசாயிகள் மத்தியில் அதற்கு ஏற்பட்டுள்ள வரவேற்பு குறித்தும் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தங்களிடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக சேர்ந்துள்ளது. இது குறித்தும் தங்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறோம். எதிர்காலத்தில் இவ்வாறு அதிகமான அளவில் நிலுவை சேராமல் எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவீர்கள் என்று நம்புகிறோம். நமது நீடித்த வணிக தொடர்புக்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் கருத்தும் அதுவாக இருக்கும் என்று நம்புகின்றோம். எதிர்காலத்தில் தாங்கள் கொள்முதல் செய்யும் பொருட்களுக்குரிய விலையினை விரைவாக வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் ஆதரவு என்றும் தொடர விரும்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள